சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்று இரவு முதல் மழை வலுக்கும் என கணிப்பு. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோரப் பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல். தொடர் கனமழையால் சென்னை போரூர் கிண்டி இடையே முடங்கிய போக்குவரத்து, பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து சென்ற வாகனங்கள். நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் தி கோட், வேட்டையன் திரைப்படங்கள் திரையிடப்பட்டதாக புகார். மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட தலா 25 ரூபாய் பணத்தை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விளக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாட்டில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம், தன் மீதான காழ்ப்புணர்ச்சியால் புகார் என தலைமை ஆசிரியை விளக்கம். கோவை நீதிமன்றத்தில் ஆஜரான பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம், பிடியாணை உத்தரவை ரத்து செய்தது நீதிமன்றம். நள்ளிரவுக்கு பின் கனமழை பெய்ததால் சென்னையில் பள்ளி விடுமுறை அறிவிப்பில் தாமதம், துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். மாலையிலிருந்தே மழை வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா மழையே வரல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம். நள்ளிரவு ஒரு 2 மணி 3 மணிலேருந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால அந்த டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதிமுக உடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்குமா என்பதற்கு தமிழிசை விளக்கம். ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என பேட்டி. ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து. இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்பதான் எனது கருத்து. மக்கள் தன் பக்கம் இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பண்பாடு இல்லாதவர் போல பேசும் எதிர்க்கட்சி தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதித்ததை எண்ணி வேதனைப்படுவதாக தொண்டர்களுக்கு கடிதம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை, மொட்டை கடித காகித அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உதகை நகராட்சி ஆணையர் ஜகாங்கீர் பாஷா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். வாகனத்திலிருந்து 11,70,000 ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் உத்தரவு. பாம்பன் பாலத்தை முற்றுகையிடச் சென்ற மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் 2 மணி நேரம் போராட்டம். மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிப்பதற்கு கண்டனம். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் மருத்துவர் சஸ்பெண்ட், கண்டனம் தெரிவித்து புறநோயாளிகள் பிரிவில் பணியை புறக்கணித்த மருத்துவர்கள். திருவாரூர் மாவட்டத்திற்கு 800 டன் யூரியா, 150 டன் டிஏபி உரம் வருகை. தென்னவராய நல்லூரில் உரம் வாங்க குவிந்த விவசாயிகள். நாகர்கோவில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,080 ரூபாய் சரிவு, 57,000 ரூபாய்க்கும் கீழ் சென்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பியல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 1,60,00,000 ரூபாயை செலுத்தாமல் கங்குவார் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, தலைமை பதிவாளர் பெயரில் டெபாசிட் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஷாருக்கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சத்தீஸ்கரில் ஒருவர் கைது. செல்போன் தொலைந்து போனதாக கூறியவரை பிடித்து விசாரணை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழ்நாடு, உள் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா நடத்தப்படும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த விழா அறிவிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். வடக்கே உள்ள வானுயர்ந்த இமயமலைக்கு நிகரா தெற்கே குமரி முனையில் தமிழ்மலையாக வள்ளுவர் சிலையை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கடல் அலைகள் தாளாட்டும் குமரி கடல் நடுவே ஐயன் திருவள்ளுவருக்கு 2000 ஆண்டின் தொடக்கத்தில் 133 அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமாக சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு 100 ஆண்டு ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர். அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே பொதுமறை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர். சாதி மத பேதங்களை கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பத வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனால் அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் முழங்க வேண்டியிருக்கு. திருக்குறள் மாநாடுகளை நடத்தி வள்ளுவத்தை உயர்த்தி பிடித்தார் தந்தை பெரியார். நம் நெறி குறள் நெறி, நம் மதம் குறள் மதம் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். குறள் வகுப்பறையில் மட்டுமில்லாமல் உங்கள் இல்லங்களிலும் மட்டுமில்லாமல் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய குறள் எனும் அறிவு திருவிளக்கை திக்கட்டும் பரப்புற பணியை தன்னோட ஒப்பற்ற கடமையாக கருதி செயல்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்னும் சொல்லணும்னா குறள் பரப்புற ஒரு ஆசானா பலம் வந்தார் தலைவர் கலைஞர். குறளோவியம் தீட்டினார், குறளுக்கு விளக்க உரை தந்தார், தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைச்சார், அரசு அலுவலகங்களிலும் பேருந்துகளிலும் எழுத வச்சு குறளை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். குமரியில் சிலை அமைக்க 1975ஆம் ஆண்டே திட்டமிட்டாலும் அவருடைய கனவு 2000 ஆண்டுதான் நிறைவேறிச்சு. சிலையை உருவாக்கிற பொறுப்பை சிற்பி கணபதி சபதியார் அவர்களிடம் ஒப்படைத்தார். 133 அதிகாரங்களை குறிக்கக்கூடிய வகையில் 133 அடியில் சிலை அமைச்சார். ஏறத்தாழ 4 ஆண்டுகளில்
முத்தமிழ் கலைஞரின் கருத்துக்கு சிற்ப கலைஞர் திரு கணபதி ஸ்தபதி காட்சி வடிவம் தந்து அந்த சிலையை உருவாக்கினார். சிலையை வடிவமைக்கிற பணி நடைபெறும் போது சிலை நிற்குமா நிற்காதான்னு சந்தேகமாக கேட்கிற மட்டெல்லாம் ஸ்தபதி அவர்கள் அலையும் மலையும் இருக்கும் வர சிலை அசையாது இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ்நாட்டையே உழுக்கின ஆழிப்பேரலையின் போது கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றார் திருவள்ளுவர். மக்கள் தொண்டும் வள்ளுவர் சிலையும் என் பிறவி பெரும்பயனென செவ்வனே முடிவுற்ற திருவள்ளுவர் சிலை பணி 2000 ஆண்டு ஜனவரி 1 அன்று கலைஞர் அவர்களால் நாட்டுக்கு தமிழினத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒத்தானை அமுக்கும் போது என் உடம்பு நடுங்குச்சின்னு உணர்ச்சி வசப்பட்டார் தலைவர் கலைஞர். இந்த விழாவில் தான் திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர்னு அழைக்கும்படி தலைவர் கலைஞர் வேண்டுகோள் விடுத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் எதை செஞ்சாலும் கலை நுணுக்கத்தோடு பார்வோற்று வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணைத்தோடும் வண்ணம் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலையும் ஒரு சான்று. இப்படி பெருமைமிகு சிலை வெள்ளி விழா காண்கிறது. வரும் டிசம்பர் 31 மற்றும் 1 ரெண்டு நாளும் தமிழ்நாடு அரசு 25 ஆண்டு நிறைவு பெருவிழாவை கொண்டாட இருக்கு. இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள், கல்லூரி மாணவர்களுடைய சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மற்றும் ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் ஓவிய போட்டிகள் நடத்தப்படும். ஐயன் திருவள்ளுவர் சில நிறுவப்பட்டிருக்கிற இடங்கள் வரைபடத்தில் குறிக்கப்பட்டு எல்லோரும் தெரிஞ்சிக்கிற வகையில் காட்சிப்படுத்தப்படும். ஐயன் திருவள்ளுவரின் திருவுருவச் சிலை அருகே சீரொளி காட்சி 3D லேசர் ஏற்பாடு செய்யப்படும். வெளிநாட்டில் இருக்க தமிழிணைய கழக மையங்கள், தமிழ்ச்சங்கங்கள், பிற மாநிலங்களில் இருக்க தமிழ்ச்சங்கங்கள், புதுடெல்லியில் இருக்க தமிழ்நாடு இல்லம் ஆகியவற்றில் யூடியூப் மூலம் ஒளிபரப்பப்படும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தமிழ் இணைய கழக மையங்கள் மூலமாக திருக்குறளின் பெருமைகள் குறித்த போட்டி நடத்தப்படும். அனைத்து மாவட்ட நூலகங்களிலும் அன்றைய நாள் திருவள்ளுவர் புகைப்படம் வைக்கப்பட்டு திருக்குறளின் பெருமையை உணர்த்துகிற நிகழ்ச்சிகள், திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தல் செய்யப்படும். திருக்குறள் விளக்க உரைகள் மற்றும் திருக்குறள் தொடர்பான புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். டிசம்பர் 25 முதல் 30 மாவட்ட அளவில் திருக்குறள் தொடர்பான கருத்தரங்கம், பேச்சரங்கம் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். வரும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாள்களில் இந்தியாவின் வரலாற்றை தென்குமரியில் எழுத வேண்டும் என்ற நமது இலக்கின் அடையாளமான கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்கிறேன். உலகெங்கும் உள்ள என் அருமை தமிழர்கள் எங்கிருந்தாலும் வருக வருகன்னு அன்புடன் அழைக்கிறேன். உலக பொதுமுறையை உருவாக்கிய வள்ளுவர் தமிழர் என்பது சிறப்பு. உலகமே அவரை கொண்டாடி கொண்டிருப்பது தனிச்சிறப்பு. அவருக்கு 133 அடியில் சிலை அமைத்தது பெரும் சிறப்பு. அத்தகைய சிலை இப்பொழுது வெள்ளி விழா கொண்டாடுவது வெகு சிறப்பு. வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியா மாறணும், சமுதாயம் குரல் சமுதாயமா வளரணும், வேற்றுமையின் வேர்களை கிள்ளி எறிய வள்ளுவ மருந்தே பொது மருந்தா ஆகணும். வாழிய குரலும் வள்ளுவர் புகழும் வாழிய வாழியவே. கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்காக அழைப்பு விடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய அந்த காணொலியை பார்த்தோம். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்று ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, வணக்கம். தற்போது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது விவரங்கள்? மோனிஷா, இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்,
ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மூன்று மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளை தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வருகின்ற 14ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடற்கரையை ஒட்டி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.